தங்கத்தில் கூண்டு செய்து உணவளித்தாலும் பறவைகள் சுதந்திரமாக சிறகடித்து பறக்கவே விரும்புகின்றன. வீட்டு மாடியில் உணவளித்து அவைகள் சுதந்திரமாக பறப்பதை சந்தோஷத்துடன் பார்த்து மகிழ்கிறார் சென்னையைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் முல்லைவனம். பறவைகளுக்கு தரும் உணவு பூமியில் மரமாக மாறும் வித்தையை சொல்கிறார். ஒரு 10 ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு வந்து உணவு அளிச்சுட்டு வரேன். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ரேஷன் கடை பகுதியில் பாத்தீங்கன்னா கீழே வந்து இறஞ்சிருக்க தானியங்கள்லாம் வந்து பறவைகள் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி பறவைகள் கீழே இருக்கிற பறவைகள் வந்து தானியங்களை சாப்பிடுது. அந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் நம்ம வசிக்கிற பகுதியில் வந்து ஒரு இடத்துல நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து 2 புறா வந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு 2 புறா அதை அழிச்சிட்டு வந்தது. தினமும் நான் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 புறா 6 புறா 10 புறான்றது பார்த்திங்கன்னா ஒரு 100 புறா கிட்ட அழிச்சிட்டு வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடுக்ககம் ஒன்று இருக்குது பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு ஏற்றப்பல. அந்த அடுக்ககம் அதனுடைய காவலாளி ரூமுக்கு மேலே வச்சுருந்தேன். அந்த அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200-300 புறா வரத்துக்கு ஆரம்பிச்சிது. அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு நான் வச்சுட்டேன். அங்கே வைக்கக்கூடாது, பறவைகள்லாம் வந்து நிறைய எச்சம் போடுது, நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நான் இருக்கிற வசிக்கும் பகுதியில் நான் வச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டுக்கு மாடியில் பக்கத்தில் வீட்டில் கூரையில் வந்து நான் வைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற புறாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள்லாம் வந்து சாப்பிடுது. காலை எழுந்ததும் முதல் வேளை மாடியில் தானியங்கள் வைப்பது தான். ஆயிரக்கணக்கில் புறாக்கள், கிளி, அணில், காகம் எல்லாமே வந்து சாப்பிடும், ஊட்டியும் விடுகிறார். பறவைகளுக்கு பிடித்த உணவுகளோடு விதைகளும் கலந்து வைக்கிறார். எச்சத்தில் இருந்து மண்ணில் விழும் விதைகள் மூலம் செடிகள் வளர வகை செய்ய இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பறவைகளுக்கு வந்து நம்ம தானியம் அளிக்கும் போது அந்த பறவைகளோட வந்து இந்த தானியத்தோட ஊடுருவல் செய்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இந்த விதைகளை வந்து மரத்தினுடைய விதைகள் வந்து அதுங்களுக்கு தானியமாகவும் உணவாகவும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விஷயத்துக்களை வந்து இந்த விதைகளை வந்து அந்த பழத்தோட பிசைஞ்சு அந்த பழரசத்தோடு பிசைஞ்சு கண்ணுக்கு தெரியாத விதைகள்லாம் வந்து அந்த தானியத்தோடு நம்ம சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். இது மாதிரி வந்து பொதுமக்களுக்கு ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் போயிட்டு இந்த சீசன் இப்போ வந்து சீசனை பார்த்திங்கன்னா அத்திப்பழம், ஆலம்பழம், அரசம்பழம், இந்த மாதிரி சீனி பழம், சக்கரை பழம்னு சொல்லுவாங்க, இது கருவேப்பிலை பழம், உனி பழம், இந்த மாதிரி பகுதியில் நான் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா அந்த சைடிலெலாம் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத விதைகள் எந்தெந்த பழங்கள் வந்து மரத்து கீழே கொட்டி கிடக்கோ அதெல்லாம் வந்து நான் பெருக்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 to 6:30 வந்து பறவைகள்லாம் வருது. ஆனால் அந்த பறவைகள் எங்கெங்கிறது வருதுன்னு தெரியல, என்னை தேடி வந்து வருது. எனக்கு வந்து நான் எங்கே போனாலும் முதல்ல காலையில் ஏஞ்சிட்டு வந்துட்டு எனக்கு முதல்ல இந்த வேலை தான் ஃபஸ்ட்டு வந்து என் பிள்ளைகளுக்கெல்லாம் கூட தண்ணி கொடுக்குறேனோ இல்லையோ நேராக மேலே வந்து முகத்தாலுமிட்டு நேராக மேலே வந்து இந்த தானியம் என்னென்ன தானியம் வச்சுருக்கேனோ அந்த தானியங்களை வந்து நான் அந்த பழங்களாம் அந்த தானியத்தோட கரைசல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பறவைகளுக்கு மேலே வைக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா என்னென்ன தானியங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோதுமை, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கம்பு, கேழ்வரகு, பச்சரிசி நொய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம், இது மாதிரி உணவு தான உணவுகள்லாம் வந்து நம்ம வச்சோம்னா அந்த சாப்பிடாத கூட பறவை கூட உடனே கீழே இறங்கி சாப்பிட்டு போவோம். தினம் வீடு தேடி வரும் பறவைகளின் வகைகள் அறிந்து வைத்துள்ளார். இந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து சொல்லுவாங்க, அந்த பந்தயம் கட்டுற புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இங்கே வருது, எனக்கே தெரியல. அப்போனா அதனுடைய கால் அடையாளங்கள்லாம் நான் பார்த்தேன், அதில் வந்து வலையெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, இந்த பறவை எங்கேருந்து வருதுன்னா எல்லா பறவைகளோட அந்த பறவை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது, கொஞ்சம் உயரமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட பறவை வீட்டில் வளர்க்குற பறவைகள்லாம் கூட வருது. இந்த மாதிரி பறவை கோயில் புறா, இந்த மாதிரி பில்டிங்கில் ஏன்னா மரங்கள் இல்லாததுனால அந்த பறவைகள்லாம் நிறைய வந்து பில்டிங்கில் இன்றைக்கி வாழறதுக்கு ஆரம்பிச்சுது. அப்போது சரின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் மூலமாகவும் நம்ம வந்து இந்த விதைகளை வந்து நம்ம மண்ணில் வந்து விருட்சமாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்றதுனால வந்து இந்த கொரோனா காலத்தில் எல்லாமே பூட்டிக்கிறதுனால பறவைகள்லாம் உணவு இல்லாமல் திசை திருமாறி எங்கெங்கே போயிட்டு பாவம் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டது. அந்த நேரத்தில் நான் இந்த மாதிரி நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டிருந்தேன், உங்ககிட்ட ஏதாச்சும் ஏதாச்சும் வீட்டில் வந்து பழைய உணவுப் பொருள் எதனா இருந்தால் கொடுங்க இந்த மாதிரி கேட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய நண்பர்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து உணவு நிறைய வந்து இந்த கொரோனா சம்மந்தமாக நிறைய உணவுப் பொருள்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கும் வந்து கோதுமை, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி எல்லாம் வந்து பறவைகளுக்கு உணவு வழங்குறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நான் வந்து இந்த கீழே கிடக்கிற மரத்துக்கீழே விழுந்து இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத விதைகள்லாம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து சேகரித்து இந்த பறவைகள் மூலமாக வந்து விதைகளை வந்து நம்ம ஊர்வலம் செய்யலாம். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு மரம் நட்டு தண்ணி ஊற்றுறோன்னா பெரிய கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் பறவைகள் போடுற எச்சத்தில் வீழக்கூடிய மரங்கள் விதைகள் மரமாகி அது பெரிய விருட்சமாகி நாட்டில் இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது. பறவைகளை கூண்டுகளில் வைத்து வளர்ப்பதற்கு பதில் இப்படியும் வளர்க்கலாம். நாமும் தினமும் எப்படி உணவளிக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். பறவையை நம்ம வந்து வளர்த்தோம்னா நல்ல இயற்கை முறை, இந்த கூண்டுலாம் அடித்து வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம வந்து வீடு மாடியில் தானியங்களை வச்சு பறவைகளுக்கு வந்து நம்ம உணவளித்தோம்னா கண்டிப்பாக வந்து பறவை வந்து நம்மக்கிட்ட பழகிடுச்சுன்னா தினமும் நம்மளை வந்து விசிட் பண்ணோம். எவ்வளோ தூரத்துலேருந்து வருதுன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 பறவைகள் வந்து வருது. ஸ்டாண்டர்டாக இங்கே இருக்கிற கட்டடங்கள் மேலே உட்காந்துட்டு நான் வழங்குற தானியங்களை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வந்து சாப்பிட்டு போகுது. அதே மாதிரி அணில் வருது, கிளி வருது, இது மாதிரி ஒவ்வொரு பறவைகள் வந்து ஆள் இல்லைன்னா வாட்டம் இல்லைன்னு சொன்னால் சில பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டு போகுது. அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தயிர், வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய தயிர், அந்த தயிரில் கூட இந்த மாதிரி விதைகளை வச்சு நம்ம வீட்டில் வச்சோம்னா காகங்கள் சாப்பிடும், அப்புறம் அந்த தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குருவிகள்லாம் வந்து சாப்பிடும், கிளி கூட சாப்பிடும். தயிர் வந்து சாப்பிடாத பறவை எதுவுமே கிடையாது, எல்லா பறவையும் சாப்பிடும். அதனால் நீங்கள் தயிர் இதில் கூட நீங்கள் வைக்கலாம், தயிர் சாதத்துலேயும் வைக்கலாம். இது போல் ஒரு முயற்சியை வந்து நம்ம பறவைகளுக்கு உணவு வச்சு நம்ம பறவைகளை பாதுகாத்தோம்னா இன்றைக்கி உலகம் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பறவைகளுடைய எச்சம் வந்து காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து சுத்தப்படுத்துதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து பறவைகளை வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணால் விலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.